அதுக்கு தேவையான மசாலா பாருங்க, அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த போடுவாங்க. நான் இதில் ஒரு ஸ்பூன் போடுறேன் மிளகுத்தூள், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த போடுவாங்க. உப்பு தேவையான அளவு, உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிறட்டி எடுத்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா மீனில் பிடிக்கணும், நல்லா இப்படி பிரட்டிக்கணும். பிரட்டி வாங்க, நம்ம போய் அடுப்பில் எண்ணெய் வச்சு இதை பொறிச்சு எடுக்கலாம். வாங்க, நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் தடவிக்கலாம், அரைச்சிக்கலாம். கல்லை வச்சு கல் காய்க்கும், எண்ணெயை ஊற்றிக்கலாம். மீன் பொறிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோம். எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம மத்தி மீன் இப்படி பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் பெரிய மீனாக வாங்கியிருக்கேன், இப்படி பொறிச்சு எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை மீன் வாங்கி பொறிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.